World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaazhvin Velicham. Online Astro TV-ஐ கண்டு மகிழுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறையேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் ஏ வேலுசிவாவின் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு, காணவிருக்கும் பதிவு, ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை என்ற அமைப்பில் பவானியை சேர்ந்த மதிப்புக்குரிய ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்த இந்த படத்தை நான் கற்றதையும் சமூகத்தில் நான் பெற்றதையும் உங்களுக்கு இந்த பதிவாக உங்கள் முன்வைக்கிறேன். முதலில் அதிர்ஷ்ட அளவுக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த ராஜநிலையில் பெயர்களின் தன்மை என்று பார்ப்போம். பெயர்களை வைக்கும் பொழுது சாதாரணமாக கிராமத்து பகுதியிலும் நகரத்திலும் கூட முன்பெல்லாம் கடவுளின் பெயரை அதிகமாக வைப்பார்கள். பின்பு அது மருவி அது புதிய நாகரிகத்தோடு கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்து பெயர்கள் வந்தது. அந்த சமஸ்கிருதத்தில் உள்ள பெயர்களுக்கு சரியான விளக்கம் தெரியுமா என்று கூட அவர்களுக்கு தெரியாமல் அந்த பெயரை வைக்கிறார். அதில் ஓரிரு பெயர்களை பார்ப்போம். பொதுவாக அபர்ணா, கோபிகா, கிரிஷ், பவித்ரா, பவித்ரன் இப்படிலாம் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தெரியுமா, அதற்கு சரியான விளக்கம் தெரியுமா என்று பார்த்தால் அவர்களுக்கு தெரியவில்லை. கிரிஷ் என்றால் சமஸ்கிருதத்தில் மண்ணாங்கட்டி என்று பெயர். அதேபோல் அபர்ணா என்றால் ஆடை இல்லாதவள் என்று அர்த்தம். கோபிகா என்றால் பால்காரி என்று அர்த்தம். அதேபோல் பவித்ரம், பவித்ரா என்றால் அந்த ஒரு காரியம் முற்றிலும் தடைபடாமல் நல்லபடியாக நடப்பதற்கு அந்த தற்பை புள்ளினால் செய்து போடுகின்ற மோதிரத்திற்கு பெயர் பவித்ரம். அப்போ அது ஒரு பாதுகாப்பு கவசம் என்ற தன்மையில் செயல்படும். மற்ற நேரத்தில் அது சாஸ்திரத்திற்காக பயன்படுத்தும் ஒன்றாகத்தான் கருதப்படுமே தவிர அந்த பவித்ரம் என்ற வார்த்தை பெயர் வாழ்நாள் பூரா நம்மோடு பயணிக்காது. இதுபோல் பெயர்களை வைத்து கொண்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொண்ணுக்கு அபர்ணான்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு கல்லூரியில் படிக்கும்போதே காதல் திருமணம் செய்து கொண்டு பின்பு அந்த திருமணம் இடையில் ஒரு முறிவு ஏற்பட்டு அது இப்போ கோர்ட் கேஸ்னு நடந்துச்சு. அப்போ அபர்ணா என்பது ஒரு நல்ல ஒரு செயலாக சொல்லாக பொருளாக அது இல்லை என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பெயரிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த பவித்ரம் என்ற சொல் என்பது பவித்ரா, பவித்ரன் என்று சொல்லும்போது சில நேரங்களில் அந்த உறவுகளிலிருந்து நாம் விடுவிட்டு விடுவோம். தாய் தந்தையரிடையே கருத்து வேறுபாடு வாய்ப்புண்டு, அல்லது தாய் தந்தையை பிரிந்து வாழும் சூழ்நிலை இந்த பெயர் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இது இந்த பெயரில் நாம் முடிந்தவரை சமஸ்கிருத பெயரை வைக்காமல் நமக்கு
புரியும்படி நல்ல பெயர்களை வைத்துக்கொள்வது நம் வாழ்க்கையில் முதலில் ஒரு படி. அடுத்ததாக இந்த பெயரை, அதாவது நாம் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதலில் வருகின்ற, அதாவது நாம் எப்பொழுதும் எழுதும்போது தந்தையினுடைய நாம எழுத்தையும் அதற்கு பின்னாடி நம்மளுடைய பெயரையும் எழுதுவோம். ஆக அந்த தந்தையினுடைய பெயரையும் நம்மளுடைய முதல் எழுத்து நாம எழுத்தையும் ரெண்டையும் கூட்டி அதற்கு ஒரு பொருள் உண்டு. தந்தையினுடைய அந்த முதல் எழுத்தோடையும் சேர்த்து மொத்தமாக எடுக்கும்போது அதற்கு ஒரு பெயர் உண்டு, அதற்கு ஒரு எண் உண்டு, அதற்கு ஒரு பலன் உண்டு. இப்படி இந்த ராஜநிலையில் இந்த பெயர்களில் இந்த இரு நிலைகளிலும் நாம் நல்ல எண்களாக எடுத்தோமானால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை வெற்றி பெறும். மேலும் நாம நட்சத்திர பெயர்களை வைத்துக்கொண்டு நாம் பெயரை வைக்கிறோம் முதல் எழுத்து அதுவாக. அப்படி இல்லாமல் நம்முடைய நாம யோகியினுடைய நட்சத்திர எழுத்து எந்த நட்சத்திரம், நம்மளுடைய நாம யோகி புள்ளி எது என்று முதலில் நாம் தெரிந்து கொண்டு, அந்த நாமயோக புள்ளி எந்த நட்சத்திரம் என்று தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தினுடைய எழுத்தை நாம் முதலில் வைத்தோமானால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நாம யோகத்தின் அதிபதியாக யார் வருகிறார்கள் என்றால் புதன் பகவான் வருகிறார். திதிக்கு அதிபதி சுக்கிரன், நாம யோகத்திற்கு அதிபதி புதன். அப்போ பிரசன்னம் பார்க்கும் பொழுது, ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்கும் பொழுது, அல்லது நீங்கள் வேறு எந்த பிரசன்னம் மார்க்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுதும், உதயம் ஆருடம் இவற்றில் உங்களுடைய புதனுடைய தாக்கம் இருந்ததுனால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு பெயரில் பிரச்சனை இருக்கும். பெயர் மாற்றத்தை கண்டிப்பாக மாற்றம் செய்தால் அவர்களுடைய மாற்றம் ஏற்படும். நான் வேறொரு பதிவில் மகம் நட்சத்திரம், அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களது பெயரை மாற்றுங்கள், உங்களது வாழ்வு சிறக்கும் என்று ஒரு பதிவிட்டிருந்தேன். அதில் சொல்ல வேண்டிய ஒரு சில கருத்துக்களை அந்த நேரத்தில் கவனத்திற்கு வராமல் இருந்ததனால் இந்த நேரத்தில் அந்த தகவல்களை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மகம் நட்சத்திரனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர், ஏர் உழவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர் உழவு சின்னத்திற்கும் இந்த நாம யோகாதிபதி புதனுக்கும் இதனுடைய கடவுளாக நாம் புதனுடைய அந்த நாம யோகத்தின் அதிபதியாக சொல்லக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் மீது துயில் கொண்டிருக்கும் அந்த பரமாத்மாவைதான் அதற்கு அதிபதியாக இருக்கிறார். இதற்கு ஒரு சிறிய விளக்கம், அது ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லி அதை விளக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு அரசமரம் இருக்குது. அந்த அரசமரத்தடியில் ஒரு முனிவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த ஊர் மக்கள்லாம் அந்த முனிவரை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கலை. அவங்க பாட்டுக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் போச்சு, ரெண்டு நாள் போச்சு, மூணு நாள் போச்சு. இந்த முனிவருக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு. இந்த ஊரில் எந்த மழையும் பெய்யக்கூடாது, மழை பெஞ்சா தானே தொழில் செய்வாங்க, என்ன கவனிக்கலை, நான் ஒரு முனிவர் வந்திருக்கேன், என்னை யாரும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் அந்த ஊரை சபிச்சிட்றார். அந்த ஊரில் மழை இல்லை, ஒரு மாதம் போதும் ரெண்டு மாதம் போதும் மழை இல்லை. ஆனால் ஒரு விவசாயி மட்டும் தன்னுடைய களைப்பையையும் மாட்டையும் ஓட்டிக்கிட்டு டெய்லி விவசாயி நடத்துக்கு போவார், மறுபடியும் சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்துடுவார். இது இப்படியே ஒரு 4-5 மாதம் போய்கிட்டு. அப்போ ஒரு நாள் திடீர்னு இந்த விவசாயியை பார்த்து அவருடைய நெருங்கிய தோழர் ஒருத்தர் கேட்குறார், மழையும் பெய்யலை, கிணத்துல தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, நீ பாட்டுக்கு மாட்டை பிடிச்சிட்டு போகிற, கலப்பையை தூக்கிட்டு போகிற வர அப்படின்னு கேட்குறார்.
அப்போ அந்த நேரத்தில் அந்த அவரோட நண்பரும் அந்த விவசாயியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கடலில் இருந்துக்கிட்டு இருக்கிற பரந்தாமன் கேட்குறாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, நாம் எப்போதும் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய வேலை நமக்கு மறந்து போயிடும், அது மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் உழவு செய்கிறேன்னா நான் என் வேலையை உழவு செஞ்சாதான் எனக்கு வந்து அந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிறது வந்தால் தான் எனக்கு அந்த விவசாயத்து மேலே நம்பிக்கை இருக்கும், அந்த தொழிலை நான் செய்வேன், இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. அப்போ அவரவர் தொழிலை அவரவரை வச்சுருக்கணும், ஞாபகத்தில் வச்சுருக்கணும், அதனோட பயணப்படணும், அப்போனா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு சங்கு உதிரை ஞாபகம் வந்துடுச்சு. எங்கே நாம் செஞ்ச தொழிலை மறந்துடுவோமோன்னு அவர் எடுத்து சங்க ஊதிட்டார். சங்க ஊதுனால வருண பகவான் மலையை பொழிஞ்சிட்டார். அப்போ இந்த கருத்திலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மக நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும். ஏன்னா அது உழவு நட்சத்திரம், அது வந்து ஏற்கலப்பை, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க மற்றவங்க பின்னாடி போகமாட்டாங்க, மற்றவங்க பேர் சொல்லி வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பதை நாம் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அந்த நாம யோக அதிபதியான புதன் பகவான் உதயத்தில் இருந்தாலோ அல்லது பிரசன்னத்தில் ஆருடத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல அவர் வந்தாரோ கண்டிப்பாக ஒரு ஜாதகம் பார்க்குறவங்களும் உங்கள் பேரில் பிரச்சனை இருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி வந்து முதல்ல பேர் சரியில்லைங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா அந்த பேரை ஒரு நல்ல இந்த மாதிரி எண்கணிதம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம். சரி, இந்த ஜோதிடத்தில் அந்த பெயரில் வச்சு ஏதாச்சும் ஜோதிடம் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அவருடைய பெயரினுடைய கூட்டி எண் பார்த்தீங்கன்னா 25. அப்போ அந்த 25க்கான பலனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராஜநடையில் அவர் வீட்டில் ஒற்றை தூண் இருக்கும், அப்படி ஒற்றை தூண் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து மனைவிக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்டமான ஆப்ரேஷன் நடக்கும், அல்லது கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அவருக்கு வயசு வந்து 60 பக்கமாக இருக்கும். இப்போ நான் டக்குன்னு அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் டோட்டலாக கேட்ட முடியாது. அவர்கிட்ட நான் பணிவாக வந்து, ஐயா உங்கள் வீட்டில் ஒத்தை தூண் இருக்கா, அப்படி ஒத்தை தூண் இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கு வயிறு சம்பந்தப்பட்டமான ஒரு ஆப்ரேஷன் ஒரு சிசேரியன் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டபோது, ஆமாங்கய்யா எங்கள் வீட்டில் ஒத்த தூண் இருக்குது, என்னுடைய மனைவிக்கு 2 முன்பு நான் வந்து அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் செய்தேன் அப்படின்னு அந்த தகவலை சொன்னான். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெயரினுடைய கூட்டு எண்ணை வைத்து அந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லும்போது அந்த ஜாதகர் வாடிக்கையாளராக நம்மளுக்கு தொடர்வார் என்றதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது ஒரு 4 முன்பு ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதில் அவருடைய பெயரின் முதல் 2 32 கூட்டு எண் 48 வந்தது. அந்த நிலையில் அவருக்கு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தொழிலில் ஆரம்பத்தில் ஒரு நல்ல நிலையில் போயிட்டு இருந்திருக்கோம், பின்பு சிறிது நாள் கழித்து இந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நெருப்பு மேலே அமர்ந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்,
அப்படிங்கிறத இந்த பெயர் எண்கள் உங்களுக்கு சொல்லுது. ஜாதகம் பார்த்த பின்னாடி நல்ல பலனை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஜாதகமும் அப்படித்தான் இருக்கும் என்று கூறி அந்த ஜாதகத்தை கணித பின்பு அவருக்கு லக்னத்திற்கு எட்டில் நிற்கின்ற அதாவது அஷ்டமாதிபதியினுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் புதனுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. புதன் அவருக்கு கன்னியில் உச்சம், கூட குரு கேது இந்த மூன்று கிரகங்களும், செவ்வாயும் கூட அங்கே உள்ளது கன்னியில், கும்ப லக்கண ஜாதகம். இப்படி ஒரு ஜாதகத்தை கணித்து பலன் சொல்வதற்கு முன்பே அந்த ஜாதகத்தின் பெயரை வைத்து அந்த ஜாதகத்தின் பெயரை சொல்வதற்கு இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை பயன்படுகிறது. அவங்க பின்னாடி பேரை மாற்றுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கிறது அது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய தரம், தராதரம், நம்பிக்கை இதையெல்லாம் பொறுத்தது. ஆனால் நமக்கு ஜாதகத்தில் பலன் சொல்வதற்கு இந்த பெயரின் அடிப்படையில் மிகவும் பலனுள்ளதாக அமைகிறது. மேலும் பிறந்த நேர பிறந்த தேதி வருடம் மாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது கூட அந்த ஜாதகத்தில் பலன் சொல்வதற்கு நமக்கு மிகவும் ஏற்ற ஒரு நல்ல நிலைமையை தருகிறது. ஒரு ஜாதகத்தை வாங்கி அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதை மூன்றும் எழுதும்போதே அவரிடம் கேட்டேன், உங்களுடைய தாயாருக்கு வைத்திய செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆமாம் என்றார். ஏனென்றால் அவரது பிறந்த தேதி 4, பிறந்த மாதம் 6. அப்போ 4, 6 தொடும்பொழுது கூட்டு எண் மொத்தமாக வரும்போது நல்ல எண்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உபாதையை தர அது காத்திருக்கார். எனவே இதுபோன்று இந்த ராஜநிலை எண்களை வைத்து பெயரிலும் பலன் சொல்வதற்கும் வருட மாதத்தில் பலன் சொல்வதற்கும் மிக ஏற்றதாக உள்ளது. அடுத்ததாக செல்ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு நல்ல ஜோதிடத்தில் பலன் சொல்வதற்கும் அவர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கும் இந்த ராஜநிலை கண்டிப்பாக பயன்படுகிறது. அதாவது 10 இலக்க எண்களை கொண்டது நம்மளுடைய அலைபேசி எண். ஒவ்வொரு 2 இலக்க எண்களுக்கும் ஒரு அமைப்பு வைத்து கொண்டு அதில் பலன் சொல்லலாம். அப்போ 5 கணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதை முதல் 2 எண்களுக்கு ஜாதகர், 2வது 2 எழுத்துக்கு குடும்பம், 3வது 2 எழுத்துக்கு அவருடைய தொழில், 4வது 2 எழுத்துக்கு அவருடைய மொத்த வருமானம், 5வது 2 எழுத்துக்கு அவருடைய பிள்ளைகள் என்று இந்த 5 நிலையும் மொத்தமும் கூட்டி அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லலாம். இப்போ 2வது இடத்தில் ஒரு அலைபேசி எண்ணில் 44 என்று இருந்தது. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் இருந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த 44 என்ற எண் உங்கள் குடும்பத்தில் அவ்வளவு நல்ல பலனை ஏதுவாக தர வாய்ப்பில்லை என்று கூறும்பொழுது அந்த ஜாதகி சொன்னார், எனது கணவர் வெளி மாநிலத்தில் வேலையில் இருக்கிறார், வருடத்திற்கு 2 மாதம் இங்கே வந்து தங்கியிருப்பார், மற்ற 10 மாதம் தொழில் சார்ந்த விஷயமாக அவர் வெளியில் தான் இருப்பார். அப்போ இதற்கு பலன் 44 என்பதற்கு பலன் கண் இருந்தும் குருடு என்று பலன். நமக்கு இருக்கும், ஆனால் எதையுமே முழுசாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலை என்ற அமைப்பு. அதேபோல் இது 76, 86 போன்ற எண்கள் இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாது. இளைஞர்களாக இருந்தால் திருமண பாக்கியம்
அமைவது மிகவும் சிரமமாக இருக்கும். உறவுகளிடையே ஒரு கசப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தி தரும். அதேபோல் வாகன எண் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஒரு மனிதனுக்கு சுகத்தை தரக்கூடியதே நான்காம் இடம். அப்போ சுகஸ்தானம் தான் ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம். அந்த நான்காம் இடத்தை வண்டி வாகனம் தாய் சொத்து இது எல்லாமே நாலாம் இடத்துல தான். அப்போ நாம் ஒரு இடத்துக்கு பயணப்படுறோம் அப்படின்னா அந்த பயணத்திற்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனம், கொஞ்ச தூரமாக போகிறது வண்டி, ரொம்ப தூரம் போகிறது வாகனம். இப்போ வண்டி வாகனம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் போகக்கூடிய பயணமும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த பயணம் செய்யும்போது அந்த வண்டி எந்த விதமான தொந்தரவும் நமக்கு தரக்கூடாது. அந்த பயணம் நமக்கு நல்ல முறையாக நடந்ததுன்னா தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் போய் சேர்ந்து அந்த நபரோடோ அல்லது அந்த தொழிலையோ நாம் பயணிக்க முடியும். அப்போ வாகனம் என்றது பயணத்தை குறிக்கும். அந்த பயணம் சரியாக அமைந்தால் அயனம் நம்மளுக்கு சரியாக அமையும். அயனம் சரியாக அமைந்தால் நம்முடைய சயனம் சுகமாக இருக்கும். அந்த சயனம் சுகமாக இருந்தால்தான் நாம் போகத்தை அனுபவிக்க முடியும். ஆக நாலாம் இடம் ஒரு ஜாதகத்தில் மிகவும் முக்கியம். நான்காம் இடத்திற்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம் சரியாக இருந்தால் தான் 10ஆம் இடமாகிய கர்மா நமக்கு சரியாக இயங்கும். அப்போ வண்டி வாகனத்தில் உள்ள எண்கள் நமக்கு நல்ல எண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய பயணம் அயனம் சயனம் போகம் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும். எனவே நீங்கள் பெயரை வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய நாம யோக நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தின் வழியாக அந்த எழுத்தை எடுத்து அதற்கு ராஜநிலையில் உள்ள எண்கள் படி பெயரை வைத்து கொண்டாலும் அதேபோல் உங்களுடைய அலைபேசி எண்களை நீங்கள் நல்ல முறையில், ஏன்னா இந்த அலைபேசி எண்கள் சிறிது தடை ஏற்படுத்தினாலும் கூட நாம் தொடர்ந்து பயணிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய கர்மாவை இந்த செல்ஃபோன் நம்பர்கள் வாங்கினாலோ பேரை மாற்றிட்டாலோ வண்டி நம்பர் வாங்கிட்டாலோ நம்ம அடுத்த சிஎம் ஆயிட முடியாது, அடுத்த அம்பானியாக அதானியாகவும் ஆயிட முடியாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ உடனே இந்த பதிவை பார்த்துட்டு சார் இந்த நம்பர் வாங்கிட்டா நான் உடனே வந்து ஒரு கோடிக்கு அதிபதி ஆயிட முடியுமா, என்னுடைய கடன் பூரா கட்டிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு முதல்ல தெரியணும். அதாவது நாம் இப்போ ஒரு பயணம் போகிறோம், அது வந்து ஒரு 2 சக்கர வாகனத்தில் போகிறோம் அல்லது 4 சக்கர வாகனத்தில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனத்தில் போவதாக வைத்துக்கொள்வோம். அப்போ நம்ம பின்னாடி நமக்கு ஒரு மாற்றுதலுக்காக ஏதாச்சும் அந்த டயர் வந்து பஞ்சர் ஆனால் அதை மாற்றி உடனடியாக அந்த பயணத்தை தொடர்வதற்கு எப்படி நாம் ஒரு பின்னாடி வந்து ஒரு மாற்று பொருள் வைத்திருக்கிறோமோ, இன்னொரு டயர் வைத்திருக்கிறோமோ, அதே போல தான் நம்மளுடைய பாதையை பயணத்தை தொடர்வதற்கு எப்படி இந்த ஸ்டெப்பனி பயன்படுது. ஸ்டெப்பனின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நான் எதையோ சொல்லி வந்தேன். இருந்தாலும் ஸ்டெப்பனின்னு சொன்னால் உங்களுக்கு வேகமாக புரிஞ்சிடும். அந்த கால நேரத்தை அந்த சரியான நேரத்தை கடக்குவதற்காக எப்படி அந்த டயர் பஞ்சரானால் ஸ்டெப்பனியை கழட்டி போட்டுட்டு உடனே நம்ம போகிறாங்களோ அதே மாதிரி இது பக்கபலகமாக இருந்து நம்ம பயணத்தை கடப்பதற்கு ஒரு துணையாக நிற்குமே தவிர மொத்தத்தையும் சரி பண்ணிருன்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு உடல் ஊனமற்றவர், அதாவது ஒரு கால் ஊனமற்றவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி ஒரு தடி ஊன்றுகோலாக இருக்கிறதோ, இன்னும் சொகுசாக அவர் எப்படி ஒரு அந்த 3 சக்கர சைக்கிளில் போகிறாரோ, அதை விட
இன்னொருவர் அந்த மூன்று சக்கர சைக்கிளிலோ அல்லது அதிலேயே வந்து மின்சாரம் பொருத்தப்பட்டு இருக்கிறது, மோட்டார் பொருத்தப்பட்டு அவர் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் அந்த அதன் வழியாக பயணிக்கிறார். அந்த கஷ்டத்தை உணராமல், அந்த பாதிப்பை உணராமல் முடிந்த அளவுக்கு நாம் கடந்து செல்வதற்கு இந்த பெயரியல் மற்றும் செல்ஃபோன்கள் வண்டி வாகன எண்கள் பயன்படும். நிறையா எண்களை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் இந்த நல்ல நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாகன எண்கள் செல்ஃபோன் நம்பரில் கூட வச்சுருக்கிறீங்க, ஓரளவுக்கு வாழ்க்கையை கடந்து போயிருக்காங்க. இந்த செல்ஃபோன் நம்பர்கள் 10 எண்களும் வந்து ராஜனை எப்படி இயற்கையாக யாருக்கும் அமையிறது ரொம்ப சிரமம், ஆனால் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாகன எண்ணும் கூட ஒரு சிலருக்கு நல்ல நிலையில் உள்ளவருக்கு அவர் எந்தவித அதை பற்றி அறியாமல் இருந்திருந்தாலும் கூட, அவர் தெரியாமல் இருந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நல்ல வாகன எண் கிடைத்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஒரு சில தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதையே முன்னேற்பாடாக கருதி அதையே காரணத்தை காட்டி இது எல்லாம் பொய் என்று ஒரு காலம் கூறிவிட முடியாது. எனவே வாழ்க்கைக்கு இந்த ராஜநிலை பெயரியல் அமைப்பும் செல்போன் அமைப்பும் வாகன எண்கள் அமைப்பும் என்னை பொறுத்தவரை பயன்படுத்துவதற்கும் பலன் கூறுவதற்கும் நல்ல அமைப்பை பெற்றிருக்கிறது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி இந்த பதிவை இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும், இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32, வாட்ஸ்அப் எண் 888-3-6-8-3-1-9-0. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.